வணக்கம், இது உங்கள் அனிதா சமையல். வாங்க, நாம் இன்றைக்கி முளைக்கட்டிய பயிரை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். முளைக்கட்டிய பயிர் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes வெந்துடும். நம்ம குக்கரில் வேக வச்சா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து ஒரு பேனில் வந்து வேக வைக்கிறேன். ஒரு 5 minutes ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கடுகு உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம். நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. நம்ம இப்போது வேக வச்ச முளைக்கட்டிய பயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம், ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சம். இது இருந்தால் போடலாம், இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேக வைக்கும்போது, ஸோ அதனால் நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 to 5 minutes வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் ஆகட்டும். 3 to 5 minutes ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். முளைக்கட்டிய பயிரை வச்சு நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி இல்லை சாதம் எது கூட வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்